ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான காலவேளையிலும் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். கடந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி பாதுகாத்த தேவன். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் தந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நமக்கு சகாயம் பண்ணி நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி நடத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை மாறவே மாறாது. நிச்சயமாய் இந்த மாதத்திலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் அதிகமாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். இன்னொரு விசை வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷன் காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒரு நல்ல மனுஷனாய். To be good, a good man. நல்ல மனுஷனாய் பாவத்தில் இருந்தோம், பாவத்தின் உளையான சேற்றில் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம். ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்திற்குள், ஒரு புதிய மார்க்கத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்து நம்மை நடத்துகிறார். தீய யோசனையை, தீய எண்ணங்களை, தீய பார்வையை, தீய நோக்கங்களை, தீய வார்த்தைகளை, தீய இருதயத்தின் தியானங்களை, தீய நடக்கைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டு அவைகளையெல்லாம் நம்மை விட்டு புறம்பே நீக்கி போட்டு நல்ல மனுஷனாய், நல்ல பிள்ளையாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். எப்படி உருவாகிறோம்? நல்ல மனுஷனாய் உருவாகிறோம். நல்ல மனுஷனாய் நாம் உருவாகிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம். ஆனால் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். சில நேரம் நம்ம ஒரு பட்டம் கொடுக்கிறோம், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுகிறோம். உண்மைதான், ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுகிறோம். ஆனால் அவர் உண்மையாவே நல்ல மனுஷனா என்றால் நாம் பார்த்த ஒரு பகுதியில் தான் நல்ல மனிதன், இன்னொரு பகுதி நமக்கு தெரியாது. அடிக்கடி வேடிக்கையாய் ஒரு கதையை எனக்கு நான் சொல்லுவேன். அவைகள் இப்பொழுது ஞாபகம் வரனால சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல அநேகர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு தம்பதி அவர்களும் அமர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க பணம் கொடுக்கணும், பில் கவுண்டருக்கு போனாங்க. சாப்பிட்ட ஆகாரத்திற்கு பணம் கொடுத்தார்கள், ஒரு பார்சல் சொல்லியிருந்தாங்க. அந்த பார்சல் வாங்குவதற்காக பணம் கொடுத்து விட்டு அந்த பில் கவுண்டரில் ஒரு கருப்பு கலர் பையில் அந்த பார்சல் இருந்தது. அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு வாகனத்தில் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இன்னொரு பக்கத்தில் அந்த பில் கவுண்டரில் இருந்த ஓனர் அவர் கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒரு கருப்பு கலர் பையில் கட்டி அதை வைத்திருந்தார். இவர்கள் சாப்பாட்டு பார்சல் நினச்சி அவர் கட்டி வச்சிருந்த காசை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது அவர்களுக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. நேரமானது, அவர்கள் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஹோட்டலில் ஒரு பிரச்சனை. ஓனர் இங்கே வச்சிருந்த பணம் எங்க, அந்த பணப்பைய காணமேன்னு சொல்லி அவர் பணப்பைய தேடுகிறார். தேடினால் அங்கே எங்கேயும் இல்லை. உடனே அவர் ஹோட்டல் கதவை அப்படியே மூடுங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் செக் பண்ணுங்க, யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி அவர் எல்லாரையும் தேட சொன்னாராம். இன்னொரு பக்கத்தில் வாகனத்தில் இவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அந்த ஓட்டுகிறவர் பின்னால மனைவியை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்கிற பார்சல் சூடா இருக்குதா பாருமா அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மா உடனே அந்த பார்சலை சூடாக இருக்குதான்னு சொல்லி கீழே கை வைத்து பார்த்தால், ஏங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சூடெல்லாம் இல்லை, ஆனால்
இது சாப்பாடு பார்சல் மாதிரியே தெரியல, இது வேற என்னவோ மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அவர் உடனே அந்த பார்சலை வண்டியை நிறுத்தி இறக்கி அதை திறந்து பார்த்தால் அதுல பணம் இருக்கிறதை பார்த்து விட்டார். ஐயோ, நாம சாப்பாடு பார்சலுக்கு பதிலா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டோமே, ஹோட்டல் ஓனர் என்ன செஞ்சிருப்பாரு, பாவம், அவருடைய பணத்தை எடுத்துக்கொண்டு விட்டோமே, அதை செய்யக்கூடாது, திரும்ப போய் கொடுத்து விடுவோம் என்று சொல்லி ரெண்டு பேரும் திரும்ப வந்திருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்து அவர்கள், தவறுதலாக நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம், என்னுடைய சாப்பாடு பார்சல் நினச்சி நீங்கள் கட்டி வச்சிருந்த பண மூட்டையை தெரியாமல் எடுத்துட்டு போயிட்டோம், நான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்தாங்களாம். அவருக்கு ஒரே சந்தோஷம், திறந்து பார்த்துட்டு பணம்லாம் சரியா இருக்கிறத பார்த்துட்டு, இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃபேமிலியா, எல்லாத்தையும் நீங்க இதை எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஆனா இதை எடுத்துட்டு போகாம நீங்க உண்மையா திரும்ப கொண்டாந்து விடுது, எவ்வளோ நல்லவங்க நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாராம். அப்படி பாராட்டி அவர்களை எல்லாரும், ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாரும் மெச்சிக்கொண்டார்கள். அவர் சொன்னாராம், இல்லைங்க, இதுல என்ன இருக்கு, நான் ஒன்றும் பெருசா பண்ணல, இது நீங்க பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதை நான் எடுத்துட்டு போயிட்டேனேன்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரும் அவரை நல்லவர் நல்லவர்னு சொன்னாங்க. உடனே அங்கே இருந்த ஒரு பத்திரிகையாளன் சாப்பிட்டு கொண்டிருந்தவன் போய் வேகமாக கையை கழுவிட்டு வேகமாக வந்து சொன்னாரா, சார் இன்னும் மனிதனே இருக்குது சார், இன்னும் இப்படிப்பட்டவன் நல்லவங்க இருக்கனால தான் சார் மழை பெய்யுது, அதனால தான் உங்களை பற்றி என்னுடைய பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதலான் இருக்கிறேன். அவர் சொன்னார், தாராளம் எழுதுங்கங்க. அவர் சொன்னாராம், அந்த பத்திரிகையாளர் சொன்னாராம், உண்மையா சார், இந்த சம்பவத்தையே நான் எழுத போகிறேன், ஒரு கட்டுரையாக நான் எழுத போகிறேன், அதுக்கு உங்கள் ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன், நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்து இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்கன்னு இந்த ஊருக்கு தெரியணும், இப்படி உதவி செய்கிறாங்க, இப்படி உண்மையாக இருக்கிறாங்க, இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு தெரியணும்னு சொல்லி நான் எழுத போகிறேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, ஃபோட்டோலாம் வேண்டாங்க, நீங்கள் எழுதுங்கங்க, ஃபோட்டோலாம் வேண்டாம். இவர் சொன்னாரா, இல்லைங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவர் சொன்னாரா, இல்லை ஃபோட்டோ வேண்டாங்க, நீங்கள் எழுதுங்க. ஐயோ, நீங்கள் இவ்வளோ தாழ்மையாக இருப்பீங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய செயல் செஞ்சுருக்கிறீங்க தெரியுமா, பரவாயில்லைங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிற வற்புறுத்தின போது தான் இந்த மனுஷன் இந்த பத்திரிகையாளருடைய காதில் வந்து சொன்னாரா, சார் ரெண்டு பேரை விட்டுருங்க, நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா என் மனைவி என்னை தொலைச்சிருவா, அவள் புருஷன் அவளை தொலைச்சிருவான். இதை சொன்ன உடனே தான் அந்த பத்திரிகையாளருக்கு விளங்குச்சான், ஐயோ, பண விஷயத்தில் தான் இவர் உண்மையாக இருந்திருக்கிறாரு, வாழ்க்கை விஷயத்தில் கோட்டை விட்டுட்டு அலைகிறார். இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பகுதியை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம், இன்னொரு பகுதியில் எங்கேயோ ஒரு தவறு, எங்கேயோ ஒரு காரியம் தவறாக இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையில் நம்மை நல்லவர்களாக மாற்ற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மையில் கிரியை செய்கிறார், நம்மை உருவாக்குகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், என்னையே நல்லவன் சொல்கிறார், பிதாவானவர் ஒருவர் தான் நல்லவர் என்றால், வி ஆர் ஆன் த ப்ராசஸ், நாம் எல்லாரும் உருவாக்கப்படுகிற அனுபவத்தில் தான் இருக்கிறோம். நம்மை நல்லவராக மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வரலையிலே சொல்லுவான், அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். நாம் ஏன் நல்லவர்களாக மாற வேண்டும், ஏன் நல்லவர்களாக மாறணுமா, அதே வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அதற்கப்புறம் சில வசனங்கள் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 37:23 மறுபடியும் வாசியுங்கள் பாருங்க, சங்கீதம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், கர்த்தரால் உறுதிப்படும், போதும், நடைகள் உறுதிப்படும். நல்ல மனுஷன் யாரோ, ஏன் நல்ல மனுஷனா இருக்கணுமா, அப்பதான் நடைகள் உறுதிப்படும். Our steps will be ordered by God, கர்த்தரால் உறுதிப்படும். முதலாவது நடைகள் உறுதிப்படும், நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். யாரெல்லாம் நல்ல மனிதர்களோ அவர்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படும், நடைகள் ஒன்றும் பிசகாது. நீங்க நல்ல மனிதரா இருங்க, நல்ல எண்ண உடையவரா இருங்க, நல்ல யோசனை உடையவரா இருங்க, யாருக்கு தீங்கு செய்கிற எண்ணம் இல்லாம நன்மை செய்கிற எண்ணம் உடையவரா இருங்க, உங்க நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இன்னொருத்தவங்களை அழிக்கணும், இன்னொருத்தவங்களை நாசம் பண்ணணும், இன்னொருத்தவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், நான் அவங்கள ஜெயித்து காட்டணும், நான் அவங்கள முறியடிக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய வழியே அழிந்து போகும், நம்முடைய வழியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நல்ல மனிதனுடைய நடை கர்த்தரால் உறுதிப்படும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய கிரியையை ஆண்டவர் பார்க்கிறதை விட கிரியைக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். Why did I do it?
நான் ஏன் அதை செய்தேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். சோ நல்ல மனுஷருடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நடைகள் உறுதிப்பட்டுவிடும். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவார். சோ நல்ல மனிதர்களா நம்ம நடக்க வேண்டும். இரண்டாவது அதே வசனத்தை திரும்ப வாசிங்க, சங்கீதம் 37:23 வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, இரண்டாவது அவர் நல்ல மனுஷனுடைய வழியின் மேல பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நடைகளை உறுதிப்படுத்துகிறார், இரண்டாவது நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். அவன் வழிகள்ல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நல்ல மனுஷனா தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறிவிட்டான். பாருங்க, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். காரணம், நல்ல மனுஷனாய் அவன் நடந்தான். எல்லா இடத்திலும் நல்ல மனுஷனாய் தான் தவறு செய்தாலும் தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி விட்டு விட்டு நல்ல மனுஷனாய் நடக்கிறான். எங்கும் நல்ல மனுஷனாய் நடக்கிறான். விரோதிக்கிற சவுலுக்கு கூட அவன் நல்லவனாக இருந்தான். சவுல் அவனை பார்த்து சொல்லும் போதும் அவனை தன் மகன் என்று அழைக்கிறான், என் மகனே என்று அழைக்கிறான். சவுலிடத்திலே தாவீது கேட்கிறான், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணினேன் என்று தைரியமாய் கேட்கத்தக்க நல்ல ஒரு மனுஷனாய் தான் தாவீது நடந்தான். ஆண்டவர் அவன் மேல் பிரியமாயிருந்தான். நீ கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். புதிய மனுஷனா மாறுவோமா? நல்ல மனுஷனா இருப்போம். நல்ல மனுஷனா நல்ல எண்ணங்கள் உடையவர்களாய், நல்ல யோசனைகள் உடையவர்களாய், மற்றவர்களை குறித்த நல்ல எண்ணம் உடையவர்களாயிருப்போம். அநேகருக்கு மற்றவங்களாலே மோசமானவங்க தான், தான் மட்டும்தான் நல்லவன் இப்படி நினைக்கிறதல்ல. அப்படி நினைச்சா நம்ம நல்லவனே இல்லை. முதல்ல எப்பொழுதுமே நம்மை விட மற்றவர்களை உயர்வாய், நம்மை விட மற்றவர்களை மேன்மையாய், நம்மை விட அவங்களுக்கு சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கு, நம்மளை விட அவங்களுக்கு சில காரியங்கள்ல மேன்மையானவங்க, இப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாய் நாம் இருப்போமே. ஆனா நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது அவர்கள் வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மூன்றாவது ரெண்டு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6:45 வசனம். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், நல்லதை தான் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவைகள், இருதயம் எதுல நிறைந்திருக்கிறதோ அதை தான் எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் அவன் இருதயத்திலிருந்து நல்லவைகள் புறப்பட்டு வருகிறது. பாருங்க, இருதயம் எதிலான நிரம்பி இருக்கிறது. சில நேரத்துல சிலர் பேசும்போது ஒரு 4 பேரை குறை சொன்னாங்கன்னா அவங்க இருதயம் முழுக்க எதனால நிரம்பி இருக்கிறது? குறைகளால் நிரம்பி இருக்கிறது. அடுத்தவங்களை குறித்த குறைகளாலேயே நிரம்பி இருக்கிறது. சிலர் வாய் திறக்கும் போது கர்த்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்தையே பேசுகிறாங்கன்னா, அவங்க இருதயம் தேவ காரியத்தினால நிரம்பி இருக்கு. எதனால நம்ம இருதயம் நிரம்பி இருக்கிறது? வித் வாட் அ ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித். நம்முடைய இருதயம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு நிரம்பி இருக்குமானால் அதை தான் பேசும் நம்முடைய வாய். நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல காரியங்கள்னாலே நிரம்பி நல்ல காரியங்கள் புறப்படும். காலை வேளையில் ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றும், என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை தாரும், என்னுடைய நடைகள் உறுதிப்படணும். சொல்லுங்க, என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கணும், என் உள்ளத்திலிருந்து நல்லவைகள் புறப்படணும். சொல்லி பாடுவோமா? எங்கள் காலடிகள் வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். சொல்லி பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள்
கைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இதம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே போமா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நல்ல மனுஷர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் துவங்கி எங்கள் நோக்கங்கள், எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தைகள், எங்கள் யோசனைகள் அத்தனையும் நல்லவைகளாகவே இருக்க உதவி செய்யும். நீர் எங்களோடு உண்டப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவீர். குறுக்கு காரியங்களையும் ஆண்டவரே, தேவையில்லாதவைகளையும் ஆண்டவரே, மற்ற அவசியம் இல்லாதவைகளையும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் நாங்கள் யோசித்து விடாதபடி கர்த்தரை நம்பி நன்மை செய்து கொண்டு நல்ல இருதயம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும். அப்பொழுது எங்கள் பாதைகளை நீர், எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி எங்கள் வழிகள் உமக்கு பிரியமாக்கி எங்களுடைய வாழ்விலே நல்லவைகள் எங்கள் இருதயத்திலிருந்து எடுக்க புறப்பட பண்ண நீர் உண்மை உள்ளவர். அப்படியே செய்வீராக, ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. தீய யோசனைகள் சிந்தைகளை எடுத்து போடும், எங்களுடைய தவறான எண்ணங்களையும் நோக்கங்களையும் மாற்றிவிடும். இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தாரும். உங்களுடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி நாம் வாழ உதவி செய்வாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்று இரவும் நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை பார்ப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தை வாசியுங்கள். சங்கீதம் 37:23 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள், இருதயத்திலிருந்து நல்லவைகள் புறப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இந்த ஜப நாட்களில் சபையிலே வந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் மகிமையான காரியம் செய்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.